ஹலோ குட்டீஸ், நம்ம இன்னைக்கு எழுத்துக்களின் வகைகள் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ உயிரெழுத்துக்கள். ஸோ உயிரெழுத்துக்கள் எத்தனை இருக்குது? 12. ஸோ என்னென்ன? அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. ஸோ மொத்தம் 12. ஓகேவா? உயிரெழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா குறில், நெடில். குறில்னா ஓசையில் குறுகி ஒழிப்பதால் குறில் அல்லது குற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அ இ உ ஏ ஓ. ஸோ இந்த 5 எழுத்துக்களும் குறில் எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்தது நெடில். ஸோ நெடில் எழுத்துக்கள் அப்படின்னா ஓசையில் நீண்டு ஒழிப்பதால் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆ இ ஊ ஏ ஐ ஓ ஔ. ஸோ இந்த எழுத்துக்கள்லாம் நீண்டு ஒழிக்குது. ஸோ அதனால் நெடில் அல்லது நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே குட்டீஸ், அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மெய்யெழுத்துக்களின் வகைகள். ஸோ மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? கரெக்ட், மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. ஸோ என்னென்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இர், இல், இவ், இல், இல், இற்று, இன்னு. ஸோ இந்த 18 எழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். ஓகேவா? ஸோ நம்ம மெய்யெழுத்துக்களின் வகைகள் பார்க்கலாம். ஓகேங்களா? மெய்யெழுத்துக்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ எதன் அடிப்படையில் நம்ம 3 வகையாக பிரிக்கிறோம் அப்படின்னா மெய்யெழுத்துக்களை ஒழிக்கும் தன்மையை வச்சு 3 வகையாக பிரிக்கிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வல்லினம், மெல்லினம், இடையினம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வல்லினம் பற்றி பார்க்கலாம். வல்லின எழுத்துக்கள், யானை எப்படி ஒரு பெரிய விலங்கு, அது எப்படி ரொம்ப வலிமையானதாக இருக்குது, அந்த மாதிரி வல்லின எழுத்துக்களும் ரொம்ப வலிமையானது. உச்சரிக்கிறப்ப அதோட தன்மை வந்து வலிமையானதாக இருக்கும். ஸோ அதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம், வல்லினம் சொல்கிறோம். ஸோ என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று. ஓகேங்களா? ஸோ இந்த 6 எழுத்துக்களும் வல்லின எழுத்துக்கள். ஓகேங்களா? அடுத்தது மெல்லினம், முயல் எப்படி ஒரு மென்மையான விலங்கு, அது போன்று மெய்யெழுத்துக்களை உச்சரிக்கிறப்ப அதோட ஒலிக்கும் தன்மை வந்து மென்மையாக இருக்கிற எழுத்துக்கள் தான் வந்து மெல்லினம். சரிங்களா? ஸோ இங்கு, இஞ்சு, இன்னு, இன்னு, இம்மு, என்னு, இந்த 6 எழுத்துக்களும் மெல்லின எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இடையினம், யானை போன்று வலிமையாகவும் இல்லாமல் முயல் போல மென்மையாகவும் இல்லாமல் இருக்கிற விலங்கு தான் எது? மான். மான் வந்து எப்படிப்பட்ட விலங்கு? யானை போன்று வலிமையான விலங்கும் கிடையாது, முயல் போல மென்மையான விலங்கும் கிடையாது, ரெண்டுக்கு இடைப்பட்டது. ஸோ அதுபோல் வலிமையான ஓசையுடைய எழுத்துக்களாகவும் இல்லாமல் மென்மையான ஓசையுடைய எழுத்துக்களாகவும் இல்லாமல் ரெண்டுக்கு இடைப்பட்டு இருக்கிறதுனால அதை வந்து இடையினம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இ, இர், இல், இவ், இல், இல். ஸோ இந்த 6 எழுத்துக்களும் இடையின எழுத்துக்கள். ஓகேங்களா குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.